வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இந்த பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவு. நிறைய பேருக்கு எனக்குள்ள இலக்குகள் இருக்கு, நான் அடையறதுக்கு நான் முயற்சிகள் பண்றேன், ஆனா என்னால முடியல. சோம்பேறித்தனமோ, தள்ளி போடுற ஒரு காரணமோ, ஒரு குணமோ, அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துல அதை நான் பாதியிலேயே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரியான காரணங்களை சொல்வதுண்டு. அடுத்தது, என் மைண்டை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும், என் மைண்டை நான் நினைக்கிற விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இன்னொரு கேள்வியும் முன்வை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய மனதை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை, அதனாலதான் என்னுடைய இலக்குகளை அடைய முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பதிவை முழுசா பாருங்க, இது உங்களுக்கானது. இந்த பதிவு ரெண்டு விதமா பிரிச்சுக்கலாம். முதலாவது, ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை ஒரு பகுதியா பார்க்க போறோம். ரெண்டாவது, ஹவு டு அப்படிங்கிற ஒரு விஷயம், நீங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த எப்படி அப்ளை பண்ணலாம், அதற்கான விஷயங்கள் என்ன அப்படின்னு ஒரு சில ஐடியாஸ் நாம பார்க்க போறோம். இப்ப முதலாவது, கண்ட்ரோலிங் வெர்சஸ் என்கேஜிங் தி மைண்ட். இலக்குகளை அடைய உங்கள் மனதை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, மாறாக உங்கள் மனதை ஈடுபடுத்துங்கள். என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுடைய மனசுக்கு எப்பவும் நடந்துகிட்டே இருக்கு. நீங்க உங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமும் கூட. உதாரணத்துக்கு, நீங்க தியானம் பண்ணும்போது உங்க மனசை கண்ட்ரோல் பண்ணல, உங்க மைண்ட என்கேஜ் பண்றீங்க, அதாவது தியானத்துல ஈடுபடுத்துறீங்க. நீங்க உணர்ச்சி வசப்படும் போது நீங்க உங்களுடைய எமோஷனல் வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிறது இல்ல, அந்த எமோஷனல் அப்படிங்கிற விஷயத்துல என்கேஜ் ஆகுது. உணர்ச்சி வசப்படும் போது உங்களுடைய மனம் அந்த உணர்ச்சிகள் கொடுக்கிற விஷயத்துல ஈடுபாடு செலுத்துறதுனால உணர்ச்சி வசப்படும் போது அது உங்களுடைய மனதை கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொள்கிறது. ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, நான் சொல்ற மாதிரி எல்லாம் நீ கேட்கணும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய மைண்ட கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறத விட, நீங்க என்ன மாதிரி நடக்கணுமோ அந்த விஷயத்துல உங்களுடைய மனதை ஈடுபடுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. மனசு அப்படிங்கிறது ஒரு குரங்கு மாதிரி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த குரங்கு கிட்ட, ஏ குரங்கு சும்மா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை எதுவும் பண்ணாம சும்மா உட்காருன்னு சொன்னீங்கன்னா அது உட்காராது. அதுக்கு பதிலாக அது கையில் ஏதாவது ஒன்று கொடுத்து அது ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துடுங்க, அந்த குரங்கு பாட்டுக்கு அந்த வேலையில மும்மரமா செய்ய ஆரம்பிச்சிடும். அதுதான் உங்களுடைய மனசு. உங்களுடைய மனசை கட்டு நினைக்காதீங்க, சிறையில் அடைக்க நினைக்காதீங்க, அதற்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க. அந்த வேலை நீங்க நினைக்கிற ஒரு வேலையா இருக்கணும், அதுதான் இங்க என்கேஜ்மெண்ட் அப்படின்னு நான் சொல்றேன். இரண்டாவது, பேட்டர்ன் ஆஃப் திங்கிங். நீங்க சிந்திக்கிறீங்க, நீங்க சிந்திக்கிறதுல இரண்டு விதமான சிந்தனைகள் இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வழிநடத்துவதில்லை, மாறாக உங்கள் சிந்திக்கும் முறையே உங்கள் வாழ்க்கையை வழி நடத்துகிறது. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் லைஃப்பில் நடந்துட்டுருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் எந்த முறையில் எந்த ஒரு திங்கிங் பேட்டர்னில் நீங்கள் சிந்திக்கிறீங்களோ அதுதான் உங்கள் லைஃப்பை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ரெண்டு டைப் இருக்குங்க. முதலாவது, ஸ்ட்ரக்சர்ட் பேட்டர்ன் ஆஃப் திங்கிங், அதாவது முறையான சிந்தனை. ரெண்டாவது, ஆக்சிடென்டல் பேட்டர்ன் ஆஃப் திங்கிங், முறையற்ற சிந்தனை. இந்த முறையான சிந்தனை அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன தேவையோ அந்த இலக்கை நோக்கி அடையிறதுக்கு உங்களை பயணிக்க வைக்கும். இந்த முறையற்ற ஆக்சிடென்டல் பேட்டர்ன் ஆஃப் திங்கிங் அப்படிங்கிறது உங்களுக்கு எது வேண்டாமோ அல்லது எது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த சூழ்நிலைகளுக்கு கொண்டுட்டு போகும். மூன்றாவது, யூ ஆர் ப்ரோக்ராம்ட் அன்டில் யூ ப்ரோக்ராம் எ நியூ ப்ரோக்ராம் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களுடைய சொந்த நிரல்களை வடிவமைக்கும் வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கும் நிரல்களால் வழிநடத்தப்படுவீர்கள். அஜெண்டா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னா ஒரு அஜெண்டா போட்டு வச்சுருப்பாங்க, முதல் என்ன நடக்கணும், ரெண்டாவது என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கிறது, அந்த ப்ரோக்ராம் படி தான் உங்களுடைய லைஃப் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் புதுசாக உங்கள் லைஃப்பை டிசைன் பண்ணுற வரைக்கும், அஜெண்டாவை கிரியேட் பண்ணுற வரைக்கும், ப்ரோக்ராமை உருவாக்கும் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய ஏற்கனவே இருக்கிற ப்ரோக்ராம் படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுவரைக்கும் பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு, அதாவது இந்த மைண்ட், இலக்குகள், இது சார்ந்த விஷயங்களை பற்றி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட சில பாயிண்ட்ஸ். இப்போ இனிமே வர்றது ஹவு டு பாயிண்ட், அதாவது இதை எப்படி லைஃப்பில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ். நான்காவது, ஹவு டு ப்ரோக்ராம் யுவர் ஓன் ப்ரோக்ராம். உங்களுடைய லைஃப்பை நீங்கள் எப்படி டிசைன் பண்ணலாம், அந்த ப்ரோக்ராமை எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். முதலாவது,
யூ ஷுட் நோ யுவர் கோல் அண்ட் பர்பஸ். உங்களுடைய இலக்கு என்ன, உங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இரண்டாவது, அவாய்ட் ஆக்சிடென்டல் பேட்டர்ன் அண்ட் என்கேஜ் ஸ்ட்ரக்சர்ட் பேட்டர்ன் ஆஃப் திங்கிங். நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், நீங்கள் சிந்திக்கிற முறை வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நீங்கள் எதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, ஆக்சிடென்டல் அதாவது முறையற்ற சிந்தனைகளை தவிர்த்துட்டு முறையான சிந்தனைகளை நீங்கள் உருவாக்கணும். அப்போ நீங்கள் முறையான சிந்தனைக்குள்ளே இருக்கணும், நீங்கள் சிந்திக்கணும் அப்படின்னா முதல் விஷயம், உங்களுக்கு ஒரு மூணு விஷயம் தேவைப்படுதுங்க. முதல்ல இந்த முறையற்ற சிந்தனை ஆக்சிடென்டல் பேட்டர்ன் அப்படிங்கிறது என்னென்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும், உங்களுக்கு அவசியமில்லாத, சம்பந்தம் இல்லாத, தேவைப்படாத யாரோ ஒருத்தங்களுடைய ஐடியாஸ், யாரோ ஒருத்தங்களுடைய சிந்தனை உங்களை தூண்டுது, உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அல்லது கட்டாயத்தின் பேரில் ஒரு முடிவை எடுக்க வைக்குது, அந்த முடிவை எடுக்கும் விதமாக சிந்திக்க வைக்குது அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்படி தான் நம்முடைய லைஃப் பெரும்பாலும் போய்கிட்டே இருக்கு. அதாவது எதிர்பாராத விதமாக ஏதேதோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய எண்ணங்களை சிந்தனைகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதன் மூலமாக நாம் முடிவெடுத்துடுறோம், அல்லது அதன்படி நாம் நடந்துடுறோம். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. இப்போ இங்கே நீங்கள் உங்களுடைய லைஃபை ஒரு முறையான சிந்தனைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா, மூணு விஷயங்கள் அதை மெயினாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. முதலாவது பீப்புள், மக்கள். இரண்டாவது என்விரான்மெண்ட், சூழ்நிலை. மூன்றாவது மோட்டிவேஷன். பீப்புள் அப்படின்னா சரியான நபர்களுடைய சிந்தனைகள், ஐடியாஸ், அவங்களுடைய யோசனைகள், இதெல்லாம் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். சரியான மக்கள் இருக்கிறது அவசியம். மக்கள் அப்படின்னா நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள், மென்டார்ஸ், நம்ம படிக்கிற புத்தகங்கள், நம்ம கேட்குற பாட்காஸ்ட், இது எல்லாமே வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது என்விரான்மெண்ட், சூழ்நிலை. சூழ்நிலை அப்படிங்கிறது நீங்கள் எந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இருக்கிறீங்களோ அது சார்ந்த எண்ணங்கள், அது சார்ந்த விஷயங்கள் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். பெட்டில் படுத்துக்கிட்டு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற வீடியோ பார்க்கும்போது நமக்குள்ளே பயங்கரமாக மோட்டிவேஷன் கிளம்பும், நானும் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே கட்டிலில் படுத்துக்கிட்டு நீங்கள் அதை சாதிக்க முடியாது. ஏன்னா உங்களுடைய என்விரான்மெண்ட் அங்கே வந்து இழுக்குது, அதற்கான ஒரு சாதகமான ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக அமையலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதை விட்டு வெளியே வாங்க. நிறையா பேர் உடற்பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற உடற்பயிற்சி கூடத்துக்கு போங்க. அந்த இடத்துல உங்களுக்கு மோட்டிவேஷன், அந்த என்விரான்மெண்ட்டே உங்களை மிகப்பெரிய அந்த மோட்டிவேஷனை கொடுக்கும். நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை உருவாக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள், நீங்கள் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது உங்களுடைய இலக்குகளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அமைச்சிக்கிறதுக்கு பாருங்கள். பல நேரத்தில் இது சாத்தியம் இல்லை அப்படின்னாலும் ஏதாவது ஒரு விதத்தில் அது சாத்தியம். எனக்கு இதெல்லாம் முடியல, எனக்கு இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத விட்டுட்டு அட்லீஸ்ட் எந்த அளவுக்கு உங்களால் அந்த சாத்தியத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு யோசிங்க. மூணாவது மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் அப்படின்னா எது உங்களை ஒரு செயலை தூண்டுது அப்படிங்கிறத கவனிங்க. இந்த இடத்துல தூண்டுதல் அப்படிங்கிற இந்த மோட்டிவேஷன் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கலாம், ஒரு ஆர்வமாக இருக்கலாம், யாராவது ஒருத்தங்களை உங்களை சேலஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் செய்கிற அந்த ஒரு மனநிலையாக இருக்கலாம், அல்லது நம்மளை பற்றி மோசமாக தவறாக நினைக்கிற மனிதர்கள் மத்தியில் வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்படிங்கிற அந்த வைராக்கியமாக இருக்கலாம். உங்களுடைய மோட்டிவேஷன் எது அப்படின்னு முதல்ல கண்டுபிடிங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அது உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதற்கான அந்த ஃபயரை, அந்த ஃபியூயலை அது கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ட் பேட்டர்ன் ஆஃப் திங்கிங் அப்படிங்கிற விஷயத்த உருவாக்கணும் அப்படின்னா அதற்கு இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர் தேவை அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதாவது ஒரு சில விஷயங்களெல்லாம் நீங்கள் பண்ணணும், அதை பண்ணினா இது ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படின்னு பார்த்தோம். அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். 7 ரூல்ஸ் ஃபார் கிரியேட்டிங் ஏ ஸ்ட்ரக்சர்ட் பேட்டர்ன் ஆஃப் திங்கிங். முதலாவது, ஃபோக்கஸ் ஆன் லேர்னிங் தேன் லெஷர். முதல்ல இது ரெண்டுக்குமான வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும். லெஷர் அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நம்ம பார்க்குற நிறைய விஷயங்கள். லேர்னிங் அப்படின்னா சம்திங் ஒரு எடுடெயின்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது கற்றுக்கிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயமாக இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், நிறைய பேர் இந்த யூடியூப்லேயோ அல்லது இன்ஸ்டாகிராம்லேயோ நிறைய ஷார்ட்ஸை பார்த்துக்கிட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா மணிக்கணக்காக போய்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு லெஷர். ரொம்ப தூங்கிக்கிட்டே இருக்கலாம், அல்லது நம்ம சோம்பேறித்தனமாக உட்காந்துக்கிட்டே இருக்கலாம், தேவையில்லாமல் பகல் கனவை கண்டுக்கிட்டே இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை நிறையா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது எல்லாமே உங்களுடைய லைஃபுக்கு உங்களுக்கு ஒரு துளி கூட சப்போர்ட் பண்ணாது. அதற்கு பதிலாக நீங்கள் ஒரு எடுடெயின்மெண்ட்டை எடுத்துக்கலாம். எடுடெயின்மெண்ட் அப்படின்னா இப்போ நீங்கள்
பார்க்குற இந்த வீடியோவே ஒரு எடுர்டெயின்மெண்ட்டு தான். நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி பண்ணுற ஒரு விஷயத்தின் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். அப்போ நீங்கள் பார்க்குற, கேட்குற, படிக்கிற, பழகிற அத்தனை விஷயமே நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிற மாதிரியான விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க, அதாவது கற்றுக்கிற மாதிரியான நபர்கள்கிட்ட பழகும்போது, வீடியோஸை பார்க்கும்போது, அந்த மாதிரியான இடத்துக்கு நீங்கள் போகும்போது நீங்கள் அங்கேருந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்க. அல்லது இதெல்லாம் இல்லை, சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுடைய டைமை பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத, அதாவது உங்களுடைய நேரத்தை கடத்தி கொண்டு இருக்கிறது, வீணடித்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, இன்வால்வ் இன் ஆக்டிவிட்டி, ஏதாவது ஒரு செயல்பாடுகளில் நீங்கள் ஈடுபடுங்க. ஆக்டிவிட்டி அப்படின்னா என்ன? அது வந்து ஒரு நடக்கிறதாக, நடைப்பயணமாக இருக்கலாம், உடற்பயிற்சியாக இருக்கலாம், பைக் ரைடிங்காக இருக்கலாம், அல்லது ஒரு டூர் போகிறதாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில், ஒரு ஆக்டிவிட்டியில் அடிக்கடி ஈடுபட்டு கொண்டே இருங்கள். மூணாவது, கிரியேட் அண்ட் ஃபாலோ அ ஹாபி. ஹாபி அப்படின்னா ஒரு சம்திங் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட், அது பைக் ரைடிங்காக இருக்கலாம், ஒரு ஃபோட்டோகிராஃபியாக இருக்கலாம், அல்லது ஏதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, அது உங்களுக்கு பிடிக்கும், அது உங்களுக்கு ஆர்வம் ஊட்டக்கூடியதாக இருக்கும். அதே சமயம் நீங்கள் அதை பண்ணும்போது அதுலேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாகவும் இருக்கும், அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கிற மாதிரியான விஷயமாகவும் இருக்கும். அப்படி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் இருந்து நீங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது, ஃபாலோ எ ருட்டீன். ருட்டீன் அப்படின்னா தொடர்ச்சியாக ஏதாவது ஒன்றை திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருப்பது, அல்லது ஒவ்வொரு நாளும் ஒரே டைமில் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. உதாரணத்துக்கு மெடிடேஷன் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, புத்தகம் படிப்பது, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நண்பர்களோடு நம்ம நேரம் செலவிடுவது, இந்த மாதிரியான விஷயத்த ருட்டீனாக நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் டெய்லியும் அல்லது வாரத்துக்கு ஒருக்கா, மாதத்துக்கு ஒருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஏதாவது நல்ல ருட்டீன்ஸை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. அடுத்தது, சேலஞ்ச் அண்ட் காம்படிஷன், போட்டி அல்லது ஏதாவது ஒரு சவால். உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, அல்லது நீங்கள் இதுவரைக்கும் நிறையா விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு ஒரு வீடியோகிராஃபியை பற்றி, ஃபோட்டோகிராஃபியை பற்றி, புக்ஸ் ரிலேட்டடாக பேசுகிறத பற்றி உங்களுக்கு நிறையா நீங்கள் இதுவரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஆனால் அதை வந்து ஒரு காம்படிஷன், ஒரு ஏதாவது ஒரு சேலஞ்ச் அப்படின்னு வரும்போது அது வந்து உங்களை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸு தான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அறிவையும் திறமையும் ஒரு வேறு மாதிரியான பரிணாமத்தில் கொண்டு போய்விடும். அப்போ தான் வந்து அது வந்து க்ரியேட்டிவிட்டி லெவல் உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு காம்படிஷன் அல்லது சேலஞ்சை வந்து ஃபேஸ் பண்ணுங்கள். அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதில் கலந்துக்கோங்க. ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு நீங்களே இந்த விஷயங்களை உருவாக்குங்கள். அடுத்தது, ஃபோக்கஸ் ஆன் லேர்னிங், கற்றுக்கொள்வதில் கவனம் செலுத்துங்கள். நண்பர்களை ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எப்போவுமே கற்றுக்கொண்டு தான் இருக்கிறீர்கள். நீங்கள் காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்த உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள், சோஷியல் மீடியா, செல்ஃபோன், இன்டர்நெட், எல்லா இடத்துலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அப்படி கற்றுக்கொள்கிற விஷயம் உங்களுக்கு தேவையானதாக இருக்கும்படி பார்த்துக்கொள்ளுங்கள். ஏழாவது, லுக் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் தேன் எஸ்கேபிசம். எஸ்கேபிசம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கவலைகளை மறக்கிறதுக்காக, நேரத்தை போக்குவதற்காக, அல்லது டைமை வந்து பாஸ் பண்ணுறதுக்காக, கில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் ஈடுபடுவீங்க. அதை தவிர்த்துக்கிட்டு அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுங்கள். சும்மா தேவையில்லாமல் ஒரு ஷார்ட்ஸை வந்து பார்த்துட்டு ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே போகிறதுனால, ஒரு மணி நேரத்தை கடத்துறதுனால உங்களுக்கு எதுவும் கிடைக்க போவது இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், நல்ல ஒரு படம் பார்க்கலாம், அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். தேவையில்லாத மனிதர்களோடு சேர்ந்து அரட்டை அடிக்கிறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு, ஒரு இடத்துக்கு போகலாம், ஒரு விஷயத்தில் பங்கேற்கலாம், அல்லது ஏதாவது மனிதர்களோடு ஏதாவது ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுல ஈடுபடலாம். அது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ எதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது, எதெல்லாம் உங்களை தற்காலிகமாக உங்களுடைய மனசை டைவெர்ட் பண்ணுது அப்படின்னு பிரித்து பார்த்துக்கோங்க. இதையெல்லாம் தற்காலிகமாக டைவெர்ட் பண்ணுதோ அதை அதிகமாக உபயோகப்படுத்தாதீர்கள். தேவைப்பட்டால் மட்டும் உபயோகப்படுத்துங்கள். மற்றபடிக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு அனுபவம் வேணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிற விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த ஏழு விதிகளை ஃபாலோ பண்ணும்போது அது உங்களுடைய திங்கிங் பேட்டர்னை
கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அப்படி பண்ணும்போது என்ன நடக்கும், நீங்கள் இந்த இன்ஃப்ளூயன்ஸ்க்குள்ளாகும்போது நீங்கள் சிந்திக்கக்கூடிய தன்மை படிப்படியாக மாறி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்குள்ளே அதிகரிக்கும். நீங்கள் சிந்திக்கும் போது செயல்படுவீர்கள், செயல்படும் போது உங்களுடைய இலக்கு உங்கள் வசமாகும். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.